எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், எல்லோருடைய நாவிலும் சுவையை தருகிற சாம்பாரை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இந்த சாம்பார் என்கின்ற வார்த்தை சம்பாரம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த சாம்பார் என்கின்ற பதமே தெலுங்கு மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது என்று தமிழ் பேரகராதி குறிப்பிடுகிறது. இந்த சாப்பாட்டை பற்றி சாம்பாரை பற்றி பேசுகிற பொழுது 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இரு நூல்களை நாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். போஜன குதூகலம், சரவேந்திர பக்ஷா சாஸ்திரம் இந்த சரவேந்திர பக்ஷா சாஸ்திரம் என்கின்ற நூல் இருக்கிறது. அதில் வேப்பம்பூவிலிருந்து எப்படி சாம்பார் வைக்கலாம் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த சாம்பாருக்கு பின்னாடி ஒரு அருமையான குறிப்பு இருக்கிறது, வரலாற்று சுவைமிக்க தகவல்கள் இருக்கிறது. இன்று அருமையான சாம்பார் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம்தான் போகணும். தமிழகத்தினுடைய எல்லோ இடங்களிலும் உணவகங்கள் இருந்தாலும் கூட வாரி வழங்குகிற வள்ளல்களாக தஞ்சாவூர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அங்கே உணவு விடுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 6-7 விதமான கூட்டு வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் அன்லிமிட்டட் மீல்ஸ், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி. ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களிலே நீங்கள் சாப்பிட்டு விட்டு வெளியே வருகிற பொழுது நீங்கள் கூடவே செரிமானத்திற்கு ஏதாவது மருந்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களிடத்திலே பகிர்கிறேன். ஆனால் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பகுதிகளில் செல்கிற பொழுது அவர்கள் உணவிலே அவ்வளவு சுவையாக, தரமானதாக, வயிறு கெட்டுப்போகாத அளவுக்கு அவர்கள் அந்த பதார்த்தங்களை செய்கிறார்கள். இது உண்மை. ஏனென்றால் கைப்பக்குவம் மிகுந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே பணப்பக்குவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். கைப்பக்குவம் என்பது இதயத்தை பார்ப்பது, பணப்பக்குவம் என்பது பாக்கெட்டை பார்ப்பது. இந்த சாம்பாரினுடைய அடிப்படை நாதம் எங்கே எழுகிறது என்றால், இந்த முதல் மராட்டியருடைய காலத்திலே எழுகிறது. முதல் மராட்டியர், தஞ்சையை ஆண்ட முதல் மராட்டிய வம்சத்தினர் வெங்கோஜியார், அவருடைய மகன் சாஹூஜி என்பவர் 12ஆம் வயதிலே அரியணையை அலங்கரிக்கிறார். அவருக்கு ஆம்தி சாம்பார், தெலுங்கு பகுதியிலேயே வைக்கக்கூடிய ஆம்தி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் சாம்பாருக்காக புளியை சேர்ப்பார்கள். அந்த புளி கோகம் என்ற ஒரு வகையைச் சேர்ந்தது. அது மகாராஷ்டிரம், குஜராத் மாநிலங்களே விளைகிறது. நமது புளிய மரத்திலே இருக்கக்கூடிய புளிகளை அவர்கள் பயன்படுத்தியதாக குறிப்பில்லை. ஒரு நாள் ஆம்தி சாம்பாருக்கு மகாராஷ்டிரம், குஜராத் மாநிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கோகம் புளி கிடைக்கவில்லை. உள்ளூரிலே இருக்கக்கூடிய நமது புளியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நமது புளி சுவை மிகுந்ததாக இருந்த காரணத்தினால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. உடனே தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் மராட்டிய சிவாஜியினுடைய மகன் சாம்போஜிக்கு விருந்து வைக்கிறார். அப்படி சாம்போஜிக்கு விருந்து வைக்கிற பொழுது அவருக்கும் பிடித்து போய்விடுகிறது. சாகுஜி அவர்கள் சாம்போஜிக்கு விருந்து வைக்கிறார். அதனால் அந்த சாம்பாருக்கு எப்படி பேர் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாம்போஜி ஆம்தி அப்படின்னு பேர் வந்துருச்சு. பிற்காலத்தில் அது சாம்பார் என்று மருவி விட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. தமிழ் பேரகராதி சாம்பார் என்கின்ற வார்த்தையை தெலுங்கிலிருந்து தான் வந்தது என்ற குறிப்பை நமக்கு தருகிறது. இப்படி சுவைமிக்க சாம்பாரை வந்து நாம் இன்றைய மசாலா பொருள்கள் எல்லாம் வந்துவிட்டது. எல்லாம் ஒன்றாக கலந்து பருப்பு, அந்த மிளகாய், இன்னபுற பொருள்களை எல்லாம் கலந்து தயார் நிலையிலே, ஆயத்த நிலையிலே சாம்பார் பொடி இருக்கிறதாக நமக்கு குறிப்புகளெல்லாம் வருகிறது. வண்ண தொலைக்காட்சி, எங்கள் சாம்பார் பொடியை வாங்குங்கள், நன்றாக இருக்கும், நாங்கள் காடுகளிலே மிளகாயை நேரடியாக சென்று பார்க்கிறோம், கைகளிலே வரிக்கிறோம் என்று சொல்லி பல்வேறு விதமான மசாலா பொருள்கள் நம்மளிடத்திலே வந்துவிட்டது. புளியை சேர்த்துக்கிற பொழுது இந்த சாம்பாரை பவுடரை, காரமிக்க பொருள்களை சேர்த்துக்கிற பொழுது நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். திருமணமான தம்பதியினர் இருக்கிறார்களே, அவர்கள் இரவிலே ரசம் சாப்பிடக்கூடாது என்று எங்கள் கிராமத்து பெரியவர்களெல்லாம் சொல்கிறார்கள். இந்த புளிக்கு உடலுறவனுடைய வீரியத்தை குறைக்கிற வல்லமை நிரம்ப இருக்கிறது. அது எங்கள் ஊரில் கிராமத்திலே விளையாட்டாக சொல்வார்கள், புளியம்பழத்தினுடைய அந்த சைஸை, அதனுடைய உருவத்தை பார்த்தீர்களானால் நீங்கள் புளியம்பழத்தை பயன்படுத்துவதை அறவே தவிர்த்து விடுவீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த புளியம்பழத்தினுடைய அந்த புளிப்பு சுவை இருக்கிறதே, உயிரணுக்களுடைய ஓட்டம் ஒலிம்பிக் ஓட்டம் போல இருக்கிற ஆன்மகனுக்கு அதை மாரத்தான் ஓட்டத்தை போல மாற்றித் தருகிற வல்லமை இந்த புளிக்கு உண்டு. அந்த புளியை நாம் நாளும் பயன்படுத்த வேண்டும், தவறே இல்லை. அறுசுவையிலே அந்த புளிச்சுவை கண்டிப்பாக வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறி நாக்குக்கு
எதெல்லாம் சுவை மிகுந்ததாக இருக்கிறதோ அது உடலுக்கு கேடு தருவதாக இருக்கிறது. இனிப்பு இருக்கிறது நாக்குக்கு நல்லது, ஆனால் அது இறப்பைக்கும் உடம்புக்கு கெடுதல். சிறு குழந்தைகள் இந்த சாக்லேட் என்கின்ற இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடுகிற பொழுது அவர்கள் வயிற்றிலே கீரிப்பூச்சி உருவாகி விடுகிறது, மலச்சிக்கல் உருவாகிறது. இப்படி நாக்குக்கு சுவை மிகுந்த பொருள்களெல்லாம் இறைப்பைக்கும் உடலுக்கும் கேடு தருவதாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த புளியை அறவே இரவு நேரங்களில் தவிர்த்து விடுவேன். புளியை சார்ந்த தயிர்னால் ரொம்ப புளிச்சிருக்கும், அந்த தயிரை நாம் இரவு நேரங்களில் பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டோமானால் விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும். அப்பேற்பட்ட மழலை சத்தத்தை கேட்க விடாமல் தடுக்கிற ஆற்றல் இந்த புளியம்பழத்திற்கு உண்டு. இந்த புளியம்பழத்தை பற்றி குறிப்பிடுகிறோம், சாம்பாரில் பயன்படுத்துகிறோம் என்றால் இல்லத்திலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் புளியை சிறிது வெந்நீரிலோ அல்லது பருப்பு வேக வைத்த தண்ணீரிலோ அந்த புளியை கொஞ்சம் ஊற வச்சுருவாங்க. அந்த ஊற வைத்து விட்டு பிறகு நல்லா அதை சாறு எடுத்து அந்த இதை சாம்பாருக்கு பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கிறது. இந்த புளியினுடைய புளிப்பு சுவையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற ஒரு வல்லமை மண்பானைக்கு இருக்கிறது. இன்றும் எங்கள் கிராமங்களிலே மண்பானைகளிலே இந்த புளியை போட்டு வேடு கட்டி வச்சுருவாங்க. வேடுனா ஒரு வெள்ளை துணியை கட்டி வைக்கிறது. அப்படி வேடு கட்டி வைக்கிற பொழுது இந்த புளியினுடைய புளிப்பு சுவை மண்பானையில் வைக்கிற பொழுது எந்த விதமான தீய பலன்களை தராமல் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற அளவிலிருந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நமது இல்லங்களிலே நிறையா நெகிழி டப்பாக்கள் வந்து விட்டதன, பிளாஸ்டிக் டப்பாக்கள் வந்து விட்டதன, விதவிதமான பொருள்களையெல்லாம் வாங்கி சமையலறையிலேயே நம்ம அடைத்து வைத்திருக்கிறோம். அப்படி வைத்திருக்கிற பொழுது இந்த புளியை வைத்திருக்கிற பாத்திரம் மண்பானையில் இருப்பதே இல்லை. இந்த மண்பானையில் வேடு கட்டி வைத்தால் நீங்கள் அதிக அளவு பயன்படுத்துகிற புளியினுடைய தன்மை குறைந்த அளவாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புளியை எடுத்து கொட்டை எடுத்த புளி கொட்டை எடுக்காத புளின்னு இருக்கும். இன்றும் கிராமங்களிலே கொட்டை எடுத்த புளியை வேடு கட்டி வைத்து விடுகிறார்கள். அப்படி வைத்து விடுகிற பொழுது அந்த புளிப்பு சுவை சரியான அளவாக இருக்கும், பயன்படுத்துகிற அளவு குறைவாக இருக்கும். ஆனால் இன்று எல்லாமே மாறிவிட்டது, எல்லாமே தயாராக இருக்கிறது. ஒரு 3 மாதம் காலம் 4 மாதம் ஆன காலம் அந்த புளியினுடைய புளிப்பு சுவை உடலுக்கு தீங்கு விளைவிக்காததாக இருக்கிறது. உடனே பறித்து பயன்படுத்துகிற புளி தருகிற கெடுதலை விட காலம் தாழ்த்துகிற புளி நன்மையை செய்கிறது. அப்பேற்பட்ட புளியை நாம் சாம்பாரிலே தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாம்பாரினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். இன்னும் பல இல்லங்களிலே சாம்பாரை ஊற்றினால் அது ரசமாறி இருக்கிறது என்று கணவன்மார்களெல்லாம் கிண்டல் அடிப்பார்கள். ரசம் ஊற்றினால் சாம்பார் மாதிரி இருக்கிறதெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இது என்னங்க சொல்லுங்க பார்ப்போன்பாங்க, இது சாம்பாருங்க, இது கூட தெரியாமல் எப்படி நீங்கள் ஹோட்டல் கடை நடத்துகிறீங்கிற என்கின்ற நகைச்சுவை காட்சிகளெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த சாம்பாரினுடைய தோற்றம் மராட்டிய காலத்திலே வந்தது. 17ஆம் நூற்றாண்டிலே போஜன குதூகலம் சொல்கிறது. இந்த சாம்பாரை சேர்த்துகிற பொழுது அந்த சாம்பார் நல்லபடியாக கொதிச்சு இறங்குகிற பொழுது கொத்தமல்லி தலையை நன்றாக கழுவி போட்டு சிறிது நேரம் மூடி வைத்து விட்டோமானால் அது அற்புதமான மனம் மிகுந்த சாம்பாராக இருக்கிறது. சாம்பாரை வந்து வெங்காய சாம்பார் வைக்கிற பொழுது தண்ணி மாதிரி வைக்கணும். பருப்பு சாம்பார் அதோட கிழங்குகள் போடுகிற பொழுது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சில இல்லங்களில் அது இரண்டுக்கும் நடுவால் வைப்பாங்க. அப்படி இல்லாமல் சாம்பாரினுடைய சுவை தெரிவதற்கு நீங்கள் சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துகிற பொழுது ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கணும், அற்புதமாக இருக்கும். அப்பேற்பட்ட சாம்பாருடைய வரலாற்றை நாம் இன்று தெரிந்து கொண்டோம். சாம்பாரை நன்றாக செஞ்சு இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு பரிமாறி நாம் உணவு அருந்துவோம். இந்த சாம்பாரை செஞ்சுட்டு மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இட்லிக்கோ தோசைக்கோ அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் அப்பவே சாப்பிட்றதை விட பழையது ஆக ஆக இந்த சாம்பார் தன்னுடைய சுவையை கூட்டி கொண்டே போகிறது. அப்பேற்பட்ட அந்த சுவையெல்லாம் பாட்டிமார்கள் இருந்த காலத்திலே நமக்கு கிடைத்தது. இன்று ஃப்ரிட்ஜில் இந்த குளிர்சாதன பெட்டியிலே வைத்து விடுகிறோம், அல்லது தேவையில்லைன்னா மீந்து போயிடுதுன்னு வெளியே கொட்டிடுறோம். சுவை மிகுந்த புளி உடலுக்கு நல்லது செய்யும், தேவையான அளவு பயன்படுத்தி கொண்டால். எனவே சமையல் என்பது ஒரு அற்புதமான கலை, ரசித்து செய்வோம், ருசித்து சாப்பிடுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை சாம்பாருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு மனமான வேளையிலே உங்களை சந்திக்கிறேன்.